الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அநேகமான முஸ்லிம்களிடத்தில், அதே போல் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக காணப்படுகிறது. இந்த விடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், முஸ்லீம்களில் ஒரு சாரார் என்ன ஒரு கருத்தை பரப்புகிறாங்கன்னு சொல்லி கேட்டால், இந்த ஜனநாயகம் என்பது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு காரியம், இஸ்லாத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் ஒரு படிக்கு மேலே போய் இது ஒரு நவீன இணை வைத்தல், இது ஒரு ஷிர்க்கு என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்குறோம். இவர்கள் எதை அடிப்படையில் வச்சு இதை வந்து ஒரு ஷிர்க் என்றும் இஸ்லாத்துக்கு முரணான ஒரு காரியமாகவும் சித்தரிக்கிறார்கள் சொல்லி கேட்டால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 12:40 சொல்கிறான், அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை, அதிகாரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்குரியது. நாம் இன்னொருத்தர் நம்ம ஓட் போட்டு ஒருத்தர் நம்ம அதிகாரத்தில் கொண்டு போய் வைக்கிறோம் என்று சொன்னால், அந்த அதிகாரத்துக்கு அல்லாஹ்வுக்கு இணையாக நம்ம இன்னொருத்தரை கொண்டு போய் வைக்கிறோமே என்று சொல்லி வாதம் வைக்கிறார்கள். அதே போல் சூரா மாயிதாவில் 49 காட்டி, அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிப்பீராக. அல்லாஹ் என்னத்த உங்களுக்கு அருளினானோ அதை அடிப்படையில் நீங்கள் வந்து மக்களுக்கு தீர்ப்பளியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் வர முடியாது, அப்போ இந்த காஃபிர்கள் வந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிப்பார்களா? எனவே இது வந்து குர்ஆனுக்கு முரணாக இருக்குது, எனவே வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா தீர்ப்பளிக்கக்கூடாது. ஜனநாயகம் என்பது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு செயலாக காட்ட பார்க்கிறார்கள். ஆனால் இவருடைய இந்த வாதம் சரியான ஒரு வாதமானு கேட்டால் கிடையாது, முற்றிலும் முழுதாக தவறான ஒரு வாதமாக காணப்படுகிறது. குர்ஆனிலிருந்து இந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் அதே குர்ஆனில்தான் சூரா மாயிதாவில் 35 கணவன் மனைவிகளுக்கிடையிலே ஏற்படக்கூடிய சண்டைகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில், அவர்கள் இருவரும் சண்டையிட்டு பிரிந்து விடுவார்கள் என்று நீங்கள் அஞ்சினால், அவனுடைய குடும்பத்தில் ஒரு நடுவரையும் அவளுடைய குடும்பத்தில் ஒரு நடுவரையும் அதை அனுப்புங்கள். அவ்விருவரும் நல்லிணக்கத்தை விரும்பினால் அல்லாஹ் அவர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துவான். கணவன் மனைவிக்கிடையில் ஒரு சண்டை வருது, இந்த சண்டை முத்தி போய் இவங்க பிரிஞ்சிருவாங்க என்ற அளவுக்கு நீங்கள் போகும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால், அந்த கணவனுடைய தரப்பில் இருந்த ஒரு நடுவரையும் மனைவியுடைய தரப்பிலையும் ஒரு நடுவரையும் எடுத்து அதை விசாரணை செய்து தீர்ப்பளியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே இல்லையா? அப்போ இந்த தீர்ப்பளிக்கக்கூடிய இப்போ அந்த அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய குடும்பத்தாருடைய நடுவருக்கு கொடுக்குறானா இல்லையா? அதே போல் சூரா மாயிதாவில் 55 அல்லாஹ் சொல்கிறான், அமானிதங்களை அதற்குரியோரிடம் வழங்கிவிடுங்கள், மக்கள் மத்தியிலே தீர்ப்பளிக்கும் போது நீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அது மாத்திரம் சொல்லாமல் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் இந்த அறிவுரை மிகவும் நல்லது. நல்ல ஒரு அறிவுரையால் அவங்களுக்கு சொல்லிக்கிறான். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அமானிதங்களை அதற்குரியோரிடம் ஒப்படைங்க, அதே போல் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கும் பொழுது நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆன் வசனத்துக்கு இவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய அப்போ வசனம் அப்போ முரணாக காணப்படுமா இல்லையா? ஆனால் இது முரணான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. சாதாரண ஒரு ஜனாதிபதிக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கும்? நாட்டுக்குட்பட்ட ஒரு அதிகாரம் தான் காணப்படும். இந்த அதிகாரமும் சர்வ வல்லமையும் படைத்த உலகத்தை படித்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அதிகாரத்துக்கு ஈக்குவலாக உண்டா? நினைச்சு பார்க்க முடியுமா? ரெண்டு அதிகாரமும் வேற வேற. எனவே இவர்கள் காட்டக்கூடிய இந்த ஆதாரத்துக்கும் இவர்கள் கூடிய இந்த கருத்துக்கும் எந்த ஒரு சான்றுமே கிடையாது. அதே போல் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மக்காவில் இருந்த ஒரு சாரார் வந்து அபிசீனியாவுக்கு இஜ்ஜத் செஞ்சு போகிறாங்க. ஒருத்தர் ஹிஜ்ரத் செஞ்சு ஒரு நாட்டுக்கு அடைக்கலமாக போகிறதாக இருந்தாலும் என்ன அர்த்தம்? அபிசீனியாவிலே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு நம்ம அவங்க கட்டுப்படுத்த நடக்கணும். ஒருத்தர் இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அடைக்கலம் பெற்று போகிறாருன்னு சொன்னால்,
அவங்க ஈக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்தாங்க. அப்போ அபிசீனியாவில் என்ன முஸ்லீம் ஆட்சி நடந்து கொண்டிருந்துச்சு, மன்னன் நஜ்ஜாஷி அவர்கள் அபிசீனியாவுக்கு மக்கள் யுத்தம் செஞ்சு போகும்பொழுது கிறிஸ்தவராக இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் தடுக்கலையே, நீங்கள் எப்படி போவீங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கிறானா இல்லையா, இந்த அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் மக்களுக்கு தீர்ப்பளிக்க சொல்லிக்கிறானா இல்லையா, எனவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த நாட்டுக்கு போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரசூலை தடுத்துருக்கணுமா இல்லையா. ஆனால் ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அனுமதி நிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த ஜனநாயகம் என்பது, இந்த தேர்தல் வாக்குரிமை என்றது வந்து இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம் அல்ல, இஸ்லாம் அனுமதித்து இருக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. எனவே அனைவரும் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், முஸ்லீம்கள் இடத்துல வந்து ஒரு பரவலான ஒரு கருத்தில் போய்கிட்டு இருக்குது என்னென்னு சொன்னால், யாரையும் நம்பி வேலை இல்லை, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓட்டே போடாமல் இருக்க போகிறோம், வாக்களிக்காமல் இருக்க போகிறோம், அப்படி இல்லாட்டி எங்களோட வாக்குகளை வந்து செல்லுபடியற்றதாக கேன்சல் ஆகக்கூடிய ஓட்டாக தான் நாங்கள் போட போகிறோம்னு சொல்லி சொல்லிக்கொண்டு இருக்கிறார். இது ஒரு சரியான அணுகுமுறையான்னு சொல்லி கேட்டால், கிடையவே கிடையாத ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறை மென்மேலும் முஸ்லீம்களை பலவீனப்படுத்தக்கூடியதாகத்தான் காணப்படும். இப்படி நாம் இருக்கிறதுனால சில சமயங்களில் நாம் விரும்பாத யாரெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நாம் நினச்சி கொண்டிருப்போமே, அவர்களே திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்கள் காணப்படும். எனவே இது ஒரு பொறுப்பு, ஒரு பொறுப்பு. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலீஸ் கூறுகிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே இது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய உரிமை. நாம் அதிக அனைவரும் என்ன செய்யணும் சொல்ல, கட்டாயமாக யாருக்கு யார் விருப்பமோ, யார் நல்லது செய்வாங்க சொல்லி நினைக்க அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம், அது யாராக இருந்தாலும் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தர்மத்தில் சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் வீணான காரியங்களில் இருந்தும் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் வீணான காரியங்களை கண்டால் கடந்து சென்று விடுவார்கள். இப்போ நிலைமையை வந்து நான் அப்படி தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தர் பேசக்கூடிய பேச்சுக்களில் வந்து ஏதாவது ஒரு பிரயோசனமாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டால், அப்படி இல்லை, வீணான காரியங்களிலும் வீணான பேச்சுக்களிலும் பாவமான செயல்களிலும் தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை நாம் விடுபட்டு வர வேண்டும். அப்போ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹரத வாணி அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.